கோவையில் தொழிற்சங்கங்களின் நாடு தழுவிய இரண்டு நாள் வேலை நிறுத்தம் நடைபெற்றாலும் பேருந்து போக்குவரத்து வழக்கத்தை விட குறைந்த அளவில் இயங்கி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். அவரிடம் பேசலாம். வணக்கம் நேசராஜ், இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நாடு முழுவதும் மத்திய அரசை கண்டித்து தொழிற்சங்கங்கள் இரண்டு நாள் பொது வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளது. அதன்படி இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் கோவை மாவட்டத்தில் வேலை நிறுத்தம் நடக்கிறது. இதில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களும் பங்கேற்கின்றன. முக்கியமாக விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை விற்பனை செய்யக்கூடாது, சட்ட தொகுப்புகளை கைவிட வேண்டும், முறைசாரா தொழிலாளர்கள் நலவாரியம் உருவாக்க வேண்டும் என 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது. அதே போல கோவையை பொறுத்தவரை சுங்கம் படிமணியில் அரசு பேருந்துகள் அனைத்தும் நின்று கொண்டுள்ளன. காந்திபுரம் பகுதியில் தனியார் பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்பட்டு வருகின்றன. அரசு பேருந்துகள் குறைவான எண்ணிக்கையில் இயக்கப்படுவதால் காந்திபுரம் பகுதியில் பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகின்றன. தற்பொழுது இதில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களும் பங்கேற்கின்றன. இதனால் வங்கி, LIC, தபால் நிலையம் உள்ளிட்ட பணிகளும் பாதிக்கப்படுகின்றன. இந்த வேலை நிறுத்தத்துக்கு மாநில தொழிற்சங்கங்களும் முழு ஆதரவு அளித்துள்ளன. அதில் திமுக தொழிற்சங்கம் உள்ளிட்ட 12 தொழிற்சங்கங்களும் ஆதரவு அளித்துள்ளது. இந்த போராட்டத்தில் அனைத்து தொழிற்சங்க பணியாளர்களும் ஈடுபட உள்ளனர். பேருந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும், ஆனாலும் பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல கோவை மாவட்டத்தில் 13 இடங்களில் மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. மத்திய தபால் நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், பொள்ளாச்சி BSNL அலுவலகம், துடிலூர் பேருந்து நிலையம், வால்பாறை காந்தி சிலை முன்பும், அதே போல மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் முன்பும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. கோவையில் சாய்பா காலனி, சூலூர் மற்றும் சிங்கனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த மறியல் போராட்டம் நடைபெறும் என தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளது. ஃபரிதா, தகவல்களுக்கு நன்றி. நீசராஜ்.